அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, குரோமோசோம் அப்நார்மலிட்டிஸ், அதாவது குரோமோசோம் பிறட்சிகள். குரோமோசோம் எங்கே பிறழுது முதல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் அப்படிம்பாங்கள, திடீர் மாற்றம் காரணமாக இருக்கலாம், அல்லது கெமிக்கல்ஸ் அல்லது ஃபிசிக்கல் மியூட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாற்றங்கள் நடப்பதற்கு உண்டான மெயினான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அது போக அப்படி நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் லைட்டாக நாம் பார்க்கலாம், சரியா? ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது வந்து குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸுக்குடைய ஒரு இன்ட்ரொடக்ஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதில் என்ன நடக்கும்? குரோமோசோமல் டிஸார்டர்ஸ் ஆர் காஸ்டு பை எரர்ஸ் இன் த நம்பர் ஆஃப் நம்பர் ஆர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்ஸ். இதை வந்து பாட்னியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க குரோமோசோமல் ஸ்ட்ரக்சரல் அபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிளாய்டி அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. ஸ்ட்ரக்சரல் அபரேஷன், குரோமோசோமல் அபரேஷனாக என்னது, ஸ்ட்ரக்சரில் நடக்கக்கூடிய சேஞ்ச், குரோமோசோமினுடைய அமைப்பில் நடக்கக்கூடிய சேஞ்ச். அதே போல் குரோமோசோம்களினுடைய எண்ணிக்கையில் நடக்கக்கூடிய சேஞ்ச் இருக்குல்ல, அதன் மூலமாகவும் இந்த குரோமோசோமல் டிசார்டர்ஸ் வரலாம். குரோமோசோமல் டிசார்டர்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஏன் ஜுவாலஜியில் பேசுகிறோம், ஏன் பாட்னியில் பேசுகிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் நம்ம பேசணும்ல, இங்கேயும் குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் நம்ம பேசணும்ல. ஏன் வந்து இங்கே குரோமோசோமல் டிசார்டர்ஸை பற்றி அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா, அந்த பிளான்ட்டில் குரோமோசோமல் அபரேஷன் நடந்தாலோ அல்லது பிளாய்டி நடந்தாலோ அது நமக்கு அட்வான்டேஜ். ஆனால் அந்த பிளான்ட்டுக்கு யாருக்கு தெரியும், ரைட்டா? அந்த பிளான்ட்டில் டிசார்டர் வந்தால் என்ன, வராட்டி என்ன, நமக்கு தேவை என்னது அந்த பிளான்ட்லேருந்து? அது ஒரு கிராப் பிளான்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்க அதனுடைய ஈல்டு ஜாஸ்தியாக இருக்கா, அல்லது நம்மளுடைய இன்சர்ட் பண்ணின கேரக்டர், ரீகாம்பினன்ட் கேரக்டர்னு சொல்லுவோம் இல்லையா, புதுசாக நமக்கு தேவையான டிசைரபிள் கேரக்டரை அங்கே ஜீனில் இன்சர்ஷன் பண்ணி வச்சுருப்போம், ரைட்டா? அது வந்து அதிகமாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகுதா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட கவலை, ரைட்டா? ஆனால் மனுஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரோமோசோமல் அபரேஷன் ஆகி அடுத்து ஒரு தலைமுறை வருது அப்படின்னா, அவனுக்கு டிசார்டர்ஸ் பற்றி நாம் கண்டிப்பாக பேசி தான் ஆகணும், ரைட்டா? அது ஹியூமன் பீயிங்ஸாக இருந்தாலும் சரி, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, ரைட்டுங்களா? அதனால தான் ஜுவாலஜியில் வந்து நாம் டிசார்டர்ஸ் பற்றி பேசுகிறோம். பிளான்ட்டுக்கும் டிசார்டர்ஸ் வரும் கண்டிப்பாக, பிளாய்டி நடந்தாலும் குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் நடந்தாலும். ஆனால் நம்மளுடைய முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னா, அந்த பிளான்ட் நல்லா வளர்ந்து, நல்லா இல்லை, பிளான்ட்டு எப்படியோ வளர்ந்து நமக்கு ஈல்டு மட்டும் கொடுத்தா போதும், அல்லது நமக்கு தேவையான கேரக்டர் மட்டும் கொடுத்தா போதும். அதனால தான் இங்கே வந்து நாம் டிசார்டர்ஸ் பற்றி படிச்சுட்டுருக்குறோம், சரிங்களா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ குரோமோசோமல் டிசார்டர்ஸினுடைய ஃபஸ்ட்டு ரீசன் என்னதான், ஸ்ட்ரக்சரல் அண்ட் நியூமெரிக்கல் சேஞ்சஸ் இன் த குரோமோசோம்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் தான் அனாமலிஸ், சரிங்களா? டியூ டு அண்ட் எரர் இன் செல் டிவிஷன், சரியா? செல் டிவிஷன் நடக்கும் பொழுது அந்த இடத்துல பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள், அது நிறைய நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சியாக கூட இருக்கலாங்க, சரியா? அதாவது நியூட்ரியன்ட்னு என்னது, நமக்கு தேவையான சத்துப்பொருள்கள், அந்த சத்துப்பொருள்கள் சத்து குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது நடந்துச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல மியூட்டேஷன் அல்லது வேறு ஏதாவது ஸ்ட்ரக்சரல் அபரேஷன்ஸ் நடந்து குரோமோசோமல் டிசார்டர்ஸ், சரியா, ஜெனடிக் டிசார்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா? குரோமோசோம் பிறழ்ச்சியினுடைய இரண்டாவது காரணம் நாம் படிச்சிருக்கிறோம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அனியூப்ளாய்டி. இந்த அனியூப்ளாய்டி வந்து இட் இஸ் ஸோ காமன் இன் ஹியூமன் பீயிங்ஸ். நீங்கள் வந்து பிளாய்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், சரியா? Part 1, Part 2 அப்படின்னு சொல்லிட்டு அதை முழுசும் பாருங்கள். அது வந்து பிளான்ட்டில் நடக்கக்கூடிய பிளாய்டி எப்படிலாம் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய வகைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிளர் காலம் போட்டு நம்ம படிச்சிருப்போம், ரைட்டா? அந்த டேபிளர் காலத்தில் அனியூப்ளாய்டின்னு ஒன்று இருக்கும், சரியா? யூப்ளாய்டி, அனியூப்ளாய்டி அப்படி சொல்லிட்டு. அந்த யூப்ளாய்டி அப்படின்னா ஒழுங்கான பன்மயம், அனியூப்ளாய்டி அப்படின்னா ஒழுங்கற்ற பன்மயம். அனியூப்ளாய்டி ஒழுங்கற்ற பன்மயம், ரைட்டா? அப்படின்னா என்னதுங்க, நார்மலாக வந்து ஒரு டிப்ளாய்டு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த டிப்ளாய்டு கண்டிஷன் கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹேப்ளாய்டோ அல்லது இன்னொரு டிப்ளாய்டோ அல்லது இன்னொரு ட்ரிப்ளாய்டோ அல்லது இன்னொரு ஹேப்ளாய்டோ இப்படி நமக்கு வந்து கண்டினியூஸாக செட்டு செட்டாக இன்க்ரீஸ் ஆகிறது. இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கிறான் அப்படின்னாக்கா, இந்த யூப்ளாய்டி வந்து ஹேப்ளாய்டு, ஹேப்ளாய்டு ரெண்டும் சேர்ந்து டிப்ளாய்டு ஃபார்ம் ஆகிருக்கு. திஸ் இஸ் த டைப் ஆஃப் ஒழுங்கான பன்மயம், தட் இஸ் யூப்ளாய்டி, சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே ட்ரிப்ளாய்டு ஹியூமன் பீயிங்ஸ் இருக்காங்களான்னா இல்லை, ஆனால் பிளான்ட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதிகமாக ஆட் ஆகும். அதே போல் ஒழுங்கற்ற பன்மயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2N இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம், டிப்ளாய்டு. அந்த டிப்ளாய்டு கூட ஒரே ஒரு குரோமோசோம் மட்டும் டிங்குன்னு ஆட் ஆகிறது,
ரைட்டா? அந்த மாதிரி ஆட் ஆச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் அனியூப்ளாய்டி. ஸோ இந்த மாதிரியும் பிளான்ட்டில் நிறைய விஷயங்கள் நாம் பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி ஹியூமன் பீயிங்ஸில் 23 இணை குரோமோசோம்கள், மொத்தம் 46 குரோமோசோம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 46 குரோமோசோமில் ஒரே ஒரு குரோமோசோம் மட்டும் ஆட் ஆகிறது அப்படின்னா, அல்லது ஒரே ஒரு குரோமோசோம் மட்டும் காணாமல் போகிறது, ஒன்று ஆட் ஆச்சுன்னா அது எத்தனை ஆகும், 47 ஆகும், ஒன்று குறைஞ்சிச்சுனா அது எத்தனை ஆகும், 45 ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு குரோமோசோம் மட்டும் தனியாக கலந்து போகிறது, ஒரு குரோமோசோம் மட்டும் தனியாக ஆட் ஆச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் அன்யூப்ளாய்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும், யூப்ளாய்டினா செட்டு செட்டாக இன்க்ரீஸ் ஆகிறது. இப்போ 23 குரோமோசோம், 23 மொத்தம் 46 குரோமோசோம் கூட, இன்னொரு 23 குரோமோசோம் ஆட் ஆச்சு அப்படின்னாக்கா, இன்னொரு 46 குரோமோசோம் ஆட் ஆச்சு அப்படின்னாக்கா அது வந்து யூப்ளாய்டி. அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா ஹியூமன் பீயிங்ஸில்? இல்லை தானே, ரைட்டா? ஆனால் பிளான்ட்ஸில் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளாய்டி வீடியோவில் நம்ம பேசியிருப்போம், ரைட்டுங்களா? ஸோ ஒழுங்கற்ற பன்மயம் அப்படின்னா இதுதான். இந்த மாதிரி நடக்கிறதுனால தான் நிறைய டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் வருது. அது என்னென்ன டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வீடியோ அதுக்கு நான் போடுறேன், சரிங்களா? சரி, ஃபெயிலியர்ஸ் ஆஃப் குரோமாட்டிட்ஸ் டு செக்ரிகேட் டியூரிங் செல் டிவிஷன் ரிசல்ட்டிங் இன் டு கெயின் ஆர் லாஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் குரோமோசோம்ஸ். இப்போ நான் சொன்னதை இங்கிலீஷில் அப்படியே தியரட்டிக்கலாக நான் எழுதியிருக்கேன், சரிங்களா? ஃபெயிலியர் ஆஃப் குரோமாட்டிட்ஸ் செக்ரிகேட் டியூரிங் த செல் டிவிஷன், அதாவது செல் பிரிதல் நடக்கும்போது அது தனியாக பிரியாமல் அது சேர்ந்தே நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போயிடுது, அல்லது தனியாக இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் பிரிஞ்சு வேற ஒரு இடத்துக்கு போயிடுது. அந்த மாதிரி செல் டிவிஷன் நடக்கும்போது குரோமோசோம்கள் சேர்ந்து அல்லது பிரிஞ்சு போகிறதன் மூலமாகத்தான் அந்த இடத்துல லாஸ் ஆர் கெயின் ஆஃப் ஒன் குரோமோசோம், ஒன் ஆர் மோர் குரோமோசோம்ஸ், சரியா? ஒன் ஆர் மோர் குரோமோசோம், நான் ஒன் குரோமோசோம் தான் சொன்னேன், ஆனால் ஒன் ஆர் மோர் குரோமோசோம் அப்படின்னு இருக்குது, ரெண்டு குரோமோசோம் கூட இருக்கலாம். தட் இஸ் வாட் அனியூப்ளாய்டி. அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, 2n+1, 2n+2, அதுக்கப்புறம் 2n-1, 2n-2, அதே போல் 2n+1, அதே போல் 2n-1, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி பேர் இருக்குது, சரிங்களா? ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்டுங்களா? ஸோ செல் டிவிஷனில் பிரச்சனை நடக்கும்போது அந்த இடத்துல ஒரு குரோமோசோம் கூடலாம், அல்லது ரெண்டு குரோமோசோம் கூடலாம், ஒன் ஆர் டூ குரோமோசோம், ஒன் ஆர் மோர் குரோமோசோம் கூடலாம், அல்லது ஒன் ஆர் மோர் குரோமோசோம் குறையலாம். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் அனியூப்ளாய்டி. இந்த அனியூப்ளாய்டிக்கு என்னங்க ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை non-disjunction. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னோம், பிரிந்து ஒதுங்குதல். அந்த குரோமோசோம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தனியாக பிரிஞ்சிரும், அதுக்கப்புறம் தனியாக பிரிஞ்சு போய் அது ரெண்டாக பிரிஞ்சு எக்ஸ்ட்ராவாக ஒரு குரோமோசோம் அந்த இடத்துல உருவாகிடும், சரியா? இப்போ வந்து குரோமோசோம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பேர் பேராக இருக்கும், ரைட்டாக? 20 குரோமோசோம் 2, சரியா? 2 குரோமோசோம் சேர்ந்து முதல் இணை அப்படின்னு சொல்லிட்டு கேரியோ டைப்பில் அந்த வீடியோ அந்த படத்தை நம்ம பார்த்துருப்போம். அதே போல் ரெண்டு ரெண்டாக இருக்கும், கடைசியில் எக்ஸ்ஒய் அப்படின்னு சொல்லிட்டு 2 23rd இணை இருக்கும். இதில் ஏதாவது ஒரு குரோமோசோம் இணையில் எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஆட் ஆச்சு அப்படின்னாக்கா அதுதான் குரோமோசோம் பிறழ்ச்சி. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? இந்த அனுப்ளாடியினுடைய காசு என்ன அப்படிங்கிறத நாம் பார்த்துருக்குறோம். ஸோ இதெல்லாமே வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன தாங்க அந்த அழுகு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் சின்ட்ரோம். இதுக்கு பேர் நோய் குறியீடு அப்படிம்பாங்க, சரியா? நோய் குறியீடு சின்ட்ரோம் அப்படிம்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிறைய எரர்ஸ் நடக்கிறதாக நாம் பார்த்துருக்குறோம். அதுக்கடுத்தது அனியூப்ளாய்டினா என்ன அப்படிங்கிறத நாம் பார்த்துருக்குறோம், சரியா? அனியூப்ளாய்டிக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்குறோம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து சின்ட்ரோம்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சிடலாம். குரூப் ஆஃப் சயின்ஸ், சயின்ஸ்னா என்னது? வெளியில் தெரியக்கூடிய ஒரு அறிகுறிகள் அப்படின்னு அர்த்தம், சரியா? சயின்ஸ். அதே போல் சிம்டம்ஸ் தட் அக்கர்ஸ் டுகெதர், எல்லாமே மொத்தமாக சேர்ந்து நமக்கு வருது, கேரக்டரைஸ் பர்டிகுலர் அப்னார்மலிட்டிஸ் கால்ட் சின்ட்ரோம், சரியா? இப்போ வந்து ஒரு சின்ட்ரோம் வந்துச்சு அப்படின்னாக்க, இப்போ நிறைய சின்ட்ரோம்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ரைட்டா? க்ளைன்ஃபெல்டர் சின்ட்ரோம், டவுன் சின்ட்ரோம், அதுக்கப்புறம் பட்டாவ் சின்ட்ரோம். ஸோ இந்த மாதிரி சின்ட்ரோம்ஸ் எல்லாமே தனித்தனி வீடியோஸ் நான் போடுறேன், சரியா? அதெல்லாம் வந்து மொத்தமாக வந்து 2-3 சிம்டம்ஸ் சேர்ந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னாக்கா, அவருடைய லைஃப் லாங்காக வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் சின்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? ஸோ இந்த காணொலியில் நாம் என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா, குரோமோசோம் பிறழ்ச்சிகள், அதாவது குரோமோசோம் அப்நார்மலிட்டிஸுக்கு வந்து என்னென்னலாம் காரணம், சரியா? ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு டைப் ஆஃப் எரர் பார்த்தோம், அதுக்கப்புறம் அனியூப்ளாய்டினா என்னென்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் அனியூப்ளாய்டிக்கு உள்ள ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், அதுக்கப்புறம் சின்ட்ரோம் அப்படின்னா என்னன்றதை பார்த்துருக்கோம். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா,
பொறுக்கை பிடி சோறானாலும் ஷேரு செஞ்சு பாருடா.